ஸோ இந்த நெட்ஒர்க் டோபாலஜி ஆர்கிடெக்சர்ல நம்ம பார்க்க போற நாலாவது ஃபோர்த் டைப்பான ஒரு டோபாலஜி ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டபிள்யூஏஎன் அப்படின்னு சொல்லுவோம், வயர்லெஸ் ஆக்சஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டபிள்யூஏஎன் அப்படின்ற நெட்ஒர்க் வந்து ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டபிள்யூஏஎன் அப்படின்றது ஸோ டபிள்யூ லேன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டபிள்யூஏஎன் வேன் வேன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த வேன் அப்படின்றது எங்கே எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க, அதோட நீட் என்ன, யாரெல்லாம் இந்த மாதிரி வேன் சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க, என்ன டைப் ஆஃப் வேன் சர்வீசஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இது வந்து பிரைமரி ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ என்னோடய பிரான்ச்சஸ் வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்னோடய டேட்டா சென்டர் இன்னொரு இடத்துல இருக்குது, ரைட். ஸோ இதுதான் என்னோடய டேட்டா சென்டர். இப்போ இங்கே இருக்க எல்லாரும் வந்து எனக்கு இந்த டேட்டா சென்டரை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பட் தே ஆல் ஆர் கனெக்டிங் த்ரூ த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்க வேறு லொக்கேஷன்ஸில் இருக்காங்க, இவங்க எல்லாரும் வேறு வேறு லொக்கேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஏரியா நெட்ஒர்க். ஸோ இது வந்து டெல்லியில் இருக்க ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை மும்பையில் இருக்க ஆஃபீஸாக இருக்கலாம், இது சென்னையில் உள்ள ஆஃபீஸாக இருக்கலாம். சம் ஆஃப் த யூசர்ஸ் இந்த விபிஎன் யூசர்ஸ், ஸோ தே ஆல் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து விபிஎன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ இந்த விபிஎன் மூலமாக இந்த ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி, லோக்கலில் கனெக்ட் ஆகி, தென் தே ஆர் கோயிங் டு கனெக்ட் த டேட்டா சென்டர். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க்கை யாரால கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களோ நானோ போயிட்டு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம்னா, அந்த ரெண்டு ஆஃபீஸையும் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு நானே உட்காந்து கேபிள் லே பண்ண முடியாது, ரைட். ஸோ நெட்ஒர்க் கேபிளாக இருக்கட்டும் இல்லை ஒயர்லெஸ்ஸாக இருக்கட்டும், நான் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி சம்படி ஆல்ரெடி யூஸிங் த நெட்ஒர்க் ஆக்சுவலி. ஸோ ஒரு ஏர்டெல்லாக இருக்கட்டும் இல்லை ஜியோ, இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, லைக் வோடஃபோன் அண்ட் டாடா, இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஆல்ரெடி வந்து இந்த மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கேட்போம். ஸோ தே வில் ப்ரொவைடிங் திஸ் கைண்ட் ஆஃப் லிங்க்ஸ். ஸோ இதில் வந்து மல்டிபிள் கைண்ட் ஆஃப் லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, ஒரு ஒரு வேன் அப்படின்னு சொல்லும்போது ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இன்னும் லாஜிக்கலாக சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு சில லேண்ட் செட்டப்ஸ் இருக்கும், ரைட். லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் கனெக்ஷனுக்கான லேண்ட் செட்டப்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு லேண்ட் செட்டப் இருக்கும், இங்கே ஒரு லேண்ட் செட்டப் இருக்கும், இந்த லேண்ட் செட்டப் இருக்கும். ஸோ இந்த எல்லா லேனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வேன், ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்ஷன்ஸ் ஆஃப் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஆர் அதர் நெட்ஒர்க் தட் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர். ஸோ இந்த ஒன் டைப் ஆஃப் நெட்ஒர்க் வந்து இன்னொரு நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணணும்னா, வி நீட் எ வேன் கனெக்ஷன். ஸோ இதுதான் இந்த இதுக்குள்ளே உள்ள இன்சைடு த உள்ள லேன், ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கும் உள்ள இன்சைடு த லேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏரியாவை க்ராஸ் பண்ணி இன்னொரு சிட்டியில் உள்ள ஆஃபீஸ் நெட்ஒர்க்கையோ இல்லை சர்வரையோ கனெக்ட் பண்ணணும்னா, த்ரூ த இன்டர்நெட் வி ஆர் ஆக்சஸிங் அப்படின்னா, இங்கே நமக்கு கண்டிப்பாக வேன் லிங்க் தேவை. ஸோ இந்த வேன் லிங்கை வந்து யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும்தான் இந்த வேன் லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் இன்ஸ்டாலிங் மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ், பெரிய நெட்ஒர்க்கை வந்து தே ஆர் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த ஹெட் ஆஃபீஸையும் பிரான்ச் ஆஃபீஸையும் பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விபிஎன் கூட யூ கேன் யூஸ் இப்போ உங்களோட மொபைல் நெட்ஒர்க், இப்போ நீங்கள் வந்து என்ன சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த மொபைல் நெட்ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தே ஆர் ப்ரொவைடிங் விபிஎன் கனெக்ஷன். ஸோ அந்த விபிஎன் கனெக்ஷன்ஸ் மூலமாக செக்யூர்டு கனெக்ஷன்ஸாக நீங்கள் ஹெட் ஆஃபீஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வயர்லேண்ட் சர்வீஸ் ப்ரொவைடரில் என்ன மாதிரியான நெட்ஒர்க்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் ப்ரொவைடிங் எம்பிஎல்எஸ் நெட்ஒர்க் அண்ட் டெலிஃபோன் நெட்ஒர்க் அண்ட் சில கேபிள் கம்பெனிஸ் அண்ட் சேட்டலைட் சர்வீஸ் மூலமாக கூட யூ கேன் கனெக்ட் த வேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேட்டலைட் மூலமாகவும் நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து இப்போ நீங்கள் இன்னும் இன்னும் ஒன்னொரு டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப இதாக போகுது. நீங்கள் யூஸ் பண்ணுற பிராட்பேண்ட் கூட நீங்கள் சேட்டலைட் மூலமாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கான சில ரெண்டு மூணு கம்பெனிஸ் அக்ரிமெண்ட் கூட வந்து சைன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலான் மாஸ்க் கூட ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை பாரதி கம்பெனி கூட ஒரு டைஅப் வச்சு இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில காம்பிடிட்டர், ஏபிசி நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக அவங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமேசான் கூட வந்து தே ஆர் அவங்க ரெடி டு ப்ரொவைடிங் இன்டர்நெட் ஆன் சேட்டலைட் சர்வீஸ்.
ஸோ இந்த சேட்டலைட் சர்வீசஸில் கொடுக்கறதுல ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இன்னைக்கு வந்து ஒரு ஹை இன்டர்நெட் ஸ்பீட் ஆக்சஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கே இருக்கணும், ஒரு டெவலப்பான ஒரு சிட்டியில் இருக்கணும். அங்கே தான் உங்களுக்கு வந்து நல்ல ஆக்சஸ் கிடைக்கும். ஒரு ரூரல் ஏரியா வந்து எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ரூரல் ஏரியாவாக இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு கிராமத்தில் போயிருக்கீங்க, ஸோ அங்கே என்ன நடக்கும், அங்கே வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்களுக்குள்ள உள்ள சோசியல் டிஸ்டன்சிங் வந்து ரொம்ப இருக்கும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் சிட்டியில் அப்படி கிடையாது, ஒரு கேப்பு கூட இல்லாமல், காற்று போக கூட கேப் இல்லாமல் தேர் அதிகமாக வந்து க்ரௌடாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கையில் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அங்கே வந்து டெலிகாம் செக்டரில் உள்ளவங்க வந்து நிறையா டிப்ளாய்மெண்ட் பண்ணி, நிறைய டிவைஸை இன்ஸ்டால் பண்ணி, தே ஆர் ரெடி டு கிவிங் ஏ மல்டிபிள் நம்பர். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற டிவைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தே இட் இஸ் கேப்பபிள் டு கேரிங் மோர் நம்பர் ஆஃப் டேட்டா, ரைட்? பட் இதே வந்து ஒரு ரொம்ப ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கம்மி, அங்கே போய் நான் நிறையா பணத்தை போட்டோம்னா நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இன்ஸ்டலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் கம்மி. பட் வென் யூ ஆர் யூசிங் த சேட்டலைட் சர்வீஸ்ன்னு பார்க்குறப்ப, நீங்கள் எவ்வளோ பெரிய மலையில் போய் உட்காந்துருந்தாலும், ஆளே இல்லாத மலையில் நடுவில் போய் உட்காந்துருந்தீங்கனாலும், அங்கே உங்களுக்கு உங்களோட டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டைரக்ட்லி கம்யூனிகேட்டிங் டு த சேட்டலைட். ஸோ அந்த சேட்டலைட்ன்றப்போ நீங்கள் எங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ப்ராப்பரான கவரேஜ் கிடைக்கும். ஸோ இது என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்க சேட்டலைட் சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் யூ கேன் ஆக்சஸ் த இன்டர்நெட், ஹை ஸ்பீடு இன்டர்நெட், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் அந்த சேட்டலைட் சர்வீஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க. யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய ப்ரைவேட் செக்டர் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பப்ளிக் ஆக்சஸ்க்கு வந்தது அப்படின்னா, இது ஒரு ஒரு பெரிய ரெவல்யூஷனாக நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வந்துச்சுன்னா இல்லை, ஆல்ரெடி நிறையா கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. வந்துச்சுன்னா சொல்றது வந்து ஒரு இந்தியாவில் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து இன்னும் 1 or 2 இயர்ஸில் வந்து இது கண்டிப்பாக இந்தியாவில் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் வயர்லெஸ் வான் இஸ் நெசசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது கம்பல்சரி வந்து நீங்கள் ஒரு மல்டிபிள் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் என்ன அப்டேட் நடக்குது அப்படின்றத ஈஸியாக நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரான்ச் ஆஃபீஸில் என்ன ஸ்டாக் இருக்குது, ஸோ என்ன மெட்டீரியல் அவங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கான மூவ்மெண்ட் என்ன, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஆஃபீஸில் தான். ஸோ இதை சில விஷயங்களை நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கரெக்ட். இப்போ இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எடுத்துக்கோங்க, எல்லா அதிகாரத்தையுமே வந்து ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கறது இல்லை. ஸோ சென்ட்ரலைஸ்டாக இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அவங்களுக்குன்னு சில அதிகாரங்களை வச்சுக்கும். ஏன்னா அப்போனா அப்போ தான் நாட்டோட வளர்ச்சியை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும், ஜிடிபி க்ரோத் அப்படின்றத எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ ஒரு கம்பெனியோட க்ரோத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கான அதிகாரம் எல்லாத்தையுமே பிரான்ச் ஆஃபீஸ்க்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து கரெக்டான இதில் போகாது. பட் அப்போ என்ன பண்ணணும், சென்ட்ரலைஸ்டாக ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் கரெக்ட் சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா யாராவது வயலேஷன் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அந்த இதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி அங்கே இருக்க ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ரொடக்ஷன் கரெக்டான டைமுக்கு போகுதா, ஒரு நாளைக்கு உள்ள ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டிங்கோட குவான்டிட்டி என்ன. ஸோ ஓவராக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருந்தால் டேட்டாவை டம்ப் பண்ண வேண்டியது வரும். இல்லை மார்க்கெட்டிங் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா அங்கேயும் ரெவின்யூ வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம டே டு டே அப்டேட்டில் இருக்கணுன்ற பட்சத்தில், ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க டெய்லி அப்டேட் பண்ணணும். ஒருவேளை அவங்க லோக்கல் சர்வரே வச்சுருந்தாங்க அப்படின்னா, அது அவங்க லோக்கல் சர்வரில் தான் டேட்டா இருக்கும். அந்த சர்வரை நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புறீங்க அப்படின்னா, அப்போ ப்ராப்ளம் வந்து அதிகமாகும். ஸோ என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவள் அந்தளவுக்கு வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது, என்ன ஸ்டாக் இருக்குது, என்ன தேவைப்படுது அப்படின்ற எல்லாமே வந்து போயிட்டுருக்கும். இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கொடுக்கணும், ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரீங்க, இமிடியேட்டாக ஒரு சேஞ்சஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா, தே ஆர் அரேஞ்சிங் த வீடியோ கான்ஃபரன்ஸ் எனக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராட்காஸ்டிங் பாக்கெட் எல்லாம் எல்லா ஆஃபீஸ்க்கும் உடனே போகணும். உடனே நீங்கள் நினச்ச உடனே ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். எல்லா பிரான்ச் ஆஃபீஸ் மேனேஜர்ஸும் உடனே வரணும், உடனே இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ எல்லா பிரான்ச் ஆஃபீஸில் உள்ள மேனேஜருக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டு, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொல்லி, அங்கே மீட்டிங் நடந்து, இப்போ வாரத்துக்கு ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கி இல்லை பேண்டமிக் டைம் எடுத்துக்கோங்க, இந்த பேண்டமிக் டைம்லலாம் வந்து உடனே உடனே உங்களால் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வாங்க அப்படின்னா, ஃப்ளைட் அவைலபிளாக இருக்கா முதல்ல, அப்படியே அவைலபிளாக இருந்தாலும் அவங்களோட காஸ்ட் என்னாச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஒயர்லெஸ் லேன் ஆர்கிடெக்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி.
ஸோ அப்போ என்ன நடக்கும், உடனே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பிரான்ச் மேனேஜருக்கு கொடுக்குறாங்க. ஸோ பிரான்ச் மேனேஜர் லோக்கலாக தே வில் கம்யூனிகேட் அண்ட் அந்த பேலன்சிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அப்போதான் என்ன பண்ண முடியும், இந்த ஆர்கனைசேஷன் க்ரோத் அப்படின்றது கிராஜுவலாக இருக்கும். ஸோ இல்லை ஏதோ ஒரு பிரான்ச்சில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்ற பட்சத்தில் அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இட் விட் அஃபெக்ட் த என்டையர் ஆர்கனைசேஷன். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ரொடக்ஷன் அஷ்யூல் நடந்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு ரீசனால இங்கே ப்ரொடக்ஷன் நடக்கலை, பட் அஸ் எ ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்கள் கம்யூனிகேட் கொடுத்துருப்பீங்க கிளைண்ட்டுக்கு, ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான டெலிவரிஸ் வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எண்ட் ஆஃப் தி டே அது நடக்கலை அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட கமிட்மெண்ட் வந்து தப்பாக போகுது அப்படின்றத வந்து அந்த ஆர்கனைசேஷனே டோட்டலாக அஃபெக்ட் ஆகும், ரைட்? ஸோ இமிடியேட்டாக நீங்கள் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டே டு டே, நாட் டே டு டே, இன் ஹவர் ஆர் மினிட்ஸ் கூட இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கிறே நம்ம இந்த வீலான் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு நெசசரி. ஸோ இந்த வீலானோட டோபாலஜி டைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப் இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்றது வந்து ஹப் டு ஸ்போக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹப் டு ஸ்போக் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, வேறு யாரும் இதில் கனெக்ட் ஆகிருக்க போகிறதில்ல. ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெட் ஆஃபீஸ் அண்ட் இதில் வந்து இன்டர்நெட் மூலமாக இதெல்லாம் தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து அப் டு ஸ்போக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்ன்றது இது ஒரு பிரான்ச்சு இது ஒரு பிரான்ச்சு, இது டேரெக்டாக கனெக்ட் ஆகிறது, ரெண்டு பேர் கனெக்ட் ஆகிறது. இது ஹப் டு ஸ்போக்ன்றது இவங்க எல்லாரும் ஸ்போக்காக இருப்பாங்க, இது வந்து ஹப் லொக்கேஷன்ஸாக இருக்கும். ஸோ இந்த எம்பிஎல்எஸ்லாம் இந்த ஹப் டு ஸ்போக் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபுல்லி மெஸ்டு டோபாலஜி. ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட்ல வந்து இவங்க இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம், இவங்க இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஹப் அண்ட் ஸ்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக் எல்லாம் ஹப் கூட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸ்போக் டு ஸ்போக் கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. அப்படி நடக்கும்போது அது ஹப் மூலமாக தான் வந்து உங்களுக்கு போக முடியும். பட் இந்த ஃபுல்லி மெஸ்டு டோபாலஜி அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கிளவுட் நெட்ஒர்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெஷ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்போக்கை வந்து இந்த ஒரு யூசர் வந்து இன்னொரு யூசர் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அவங்க வந்து ஹப் மூலமாக தான் போய் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல்லி மெஸ்டு டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இது டுவல் ஹோம்டு டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஐஎஸ்பியிலேருந்து மல்டிபிள் ஐஎஸ்பியை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஐஎஸ்பியிலேருந்து ரெண்டு லிங்கை எடுத்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, டுவல் ஹோம்டு டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த வேன் டெக்னாலஜி சர்க்கியூட் சுவிச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் சுவிச்சர் அண்ட் பாக்கெட் சுவிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து பேஸ் ஸ்டேஷன் ஒரு ஐஎஸ்டிஎன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த சர்க்கியூட் சுவிச்சிங் அண்ட் பேக்கெட் சுவிச்சிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஎல்எஸ் மெட்ரோ ஈத்தர்நெட் வேன் பழைய ஏடிஎம் லிங்க் அண்ட் ஃப்ரேம் ரிலே லிங்க் இதெல்லாம் வந்து பாக்கெட் சுவிச்சிங் வயர்லெஸ் லேன் டெக்னாலஜிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எதுக்காக ஒயர்லெஸ் லேன், அதோட ஆர்கிடெக்சர் என்ன, யார் யாரெல்லாம் அதுக்கு அது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எது என்ன நெசசரி வந்து வேனோட நெசசரி என்ன அப்படின்றது இது அதுக்காக தான் இந்த வேன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம சிசிஎன்ஏல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.